நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் பெர்த் காசர்ஸ் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுடைய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்கலாம். பிபிஎல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது குவாலிஃபயர் மேட்ச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 3 மேட்ச் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலஞ்சர்ஸ். ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிமினேட்டர் ரவுண்டு. ஸோ அதுக்கடுத்து ஃபைனல், இந்த மாதிரி மேட்சஸ் நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ இந்த பெர்த் காசர்ஸ் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் இந்த இரண்டு அணிகளும் இடையே நடைபெறக்கூடிய மேட்சுடைய டீம் லெவன் ப்ரிடிக்ஷன் நம்ம எந்த மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மேட்ச் வந்து எங்கே ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர்த்தில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. பெர்த்தினுடைய பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தல உள்ள மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மேட்சஸ் பெர்த் காசர்ஸ் அங்கே தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 7 மேட்சில் 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் தோற்றுருக்காங்க, அது சிட்னி தண்டர்ட்ட தோற்றுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா மேட்சுமே சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்டில் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பெர்த் காசர்ஸில் பெர்த்தில் எந்த அளவுக்கு பெர்த் காசர் வந்து ரொம்ப கிரேட்டாக இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை முதல்ல நம்ம பார்ப்போம். ஸோ அதற்கு முன்பு நம்மளுடைய நிலா ப்ரைம் சேனலில், அதாவது டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ப்ரைம் டீம்ஸ் வேணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவைன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி டீம்ஸ் வாங்கிக்கலாம், நம்ம பெட்டராகவே டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம், பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான நிலா ப்ரைம் சேனலுக்கான டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். @nila_d11 அந்த மாதிரி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். @nila_d11 அந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க, அல்லது டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். nila_d11 ஸ்பேஸ் இல்லாமல் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறையா ஃபேக்கான சேனல்ஸ் இருக்குது, நிறையா வந்து நம்ம சேனல் மாதிரி அப்படியே க்ரியேட் பண்ணி வச்சுக்கான் இந்திக்காரன், பூரா ஃபேக்கான மாதிரி ஃப்ராட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதனால் கரெக்டான சேனலில் பார்த்து நண்பர்கள் அனைவரும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்த் காசர்ஸுடைய கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் இன் பெர்த்தில் எந்த மாதிரி இருந்திருக்கு, ஏன்னா அவங்களுடைய ஹோம் க்ரௌண்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்ற அதை ஃபஸ்ட்டில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்த் காசர்ஸோட பேட்டிங்கை வந்து பார்க்கும்போது ஹார்டி வந்து சூப்பர்பாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 55, 57, 90 இங்கே தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லாவே பெரிய வெரி ரியலி கிரேட் பேட்டிங். ஸோ அதே சமயத்தில் பான் கிராஃப்ட்டு இங்கே தான் ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மேட்ச்சு 4 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 2 மேட்ச் பக்காவாக பெர்த்தில் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, 76 and 95. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஒரே ஒரு மேட்ச் தான் 53 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போதெல்லாம் ஆஸ்டன் டேனருடைய பேட்டிங் வந்து பெட்டராகவே இருந்திருக்கு. 48, 53, 61, 23, 2 விக்கெட் இந்த மாதிரி பெஸ்ட்டாகவே இருந்திருக்கு. அது பார்க்கணும், ஏன்னா சம்டைம் பவுலிங் பண்ணுறாரு, அதை பார்த்துங்க. ஸோ அது மாதிரி எஸ்கினேசியை பொறுத்தளவில் ஒரு 54 ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அதாவது பெர்த்தில். இப்போ லாஸ்ட் மேட்ச்லாம் சூப்பராகவே ஸ்கோர் பண்ணியிருந்தார், 50, 60+ ரன் அடிச்சிருந்தார் நினைக்கிறேன். ஸோ பெர்த்தில் 50+ நல்லாவே ஸ்கோர் பண்ணிக்கிறார். இப்போ பெர்த்தில் நல்லாவே இந்த 5 பிளேயர்ஸுமே பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பவுலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஹன்ட்ராப்பு தொடர்ந்து விக்கெட்டிங்க, ஒரே ஒரு மேட்ச் தான் விக்கெட் எடுக்கலை. ஸோ அட்லீஸ்ட்டு ஒரு விக்கெட் அந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துகிறாரு. ஸோ இதிலெல்லாம் பெர்த்தில் நடந்த மேட்ச் தான் இதெல்லாமே, 2 விக்கெட்ஸு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 முறை ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருக்காரு, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து கிரேட்டஸ்ட் விக்கெட் டேக்கர் அப்படின்னா ஆடிட்டாய். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ரிஜர்ட்ஸன் ப்ளே பண்ணியிருந்தார், அவர் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தார், 2 மேட்ச்லேயுமே 4 விக்கெட் எடுத்தார். ஸோ இங்கே பெர்த்தில் ஸோ அவர் இல்லை. ஸோ அவர் பிளேஸில் மேத்யூ கெல்லி அல்லது மோரிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சு கெல்லி வந்திருந்தார், மோரிஸ் ப்ளே பண்ணலை. ஸோ ஆனால் மோரிஸ் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறாரு, பட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு பெர்த்தில் பெட்டராகவே இருந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் ரன்ஸுக்கு தான் போயிருக்காரு லாஸ்ட் மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச்லாம் கொஞ்சம் ரன்ஸு போனார், 2 விக்கெட், 2 விக்கெட், 3 விக்கெட் பெர்த்தில் விளையாண்ட ஒரு 3 மேட்ச் தான் பெர்த்தில் விளையாண்டுருக்காரு. லான்ஸ் மோரிஸு 2 விக்கெட், 2 விக்கெட், 3 விக்கெட் அந்த மாதிரி ஸ்கோர் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெயினைவே அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ அவரும் 3 விக்கெட்ஸ், 1 விக்கெட் அந்த மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஆனால் பார்த்துங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து நல்லா ரொம்ப ரியலி வெரி கிரேட் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்ட்ரூ டேயே கேப்டனாக சூஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் அவர் விக்கெட் எடுக்காதனால அவருடைய கேப்டன்சி பிக்கு கம்மி ஆயிடுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ பெஹன்ட்ராப்பை ஜஸ்ட் ஒரு பிளேஸாக எடுத்துக்கலாம்,
ஏன்னா பெயினே வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக டெத்து ஒரு பெயினே வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லேன்ஸ் மோரிஸ் வந்தாலும் லேன்ஸ் மோரிஸ் டெத்து ஒருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் பெகன்ட்ராப்புக்கு ஒரு 10 ஓவருக்குள்ளே பவுலிங்க கொடுத்து முடிச்சுருவாங்க. மேக்ஸிமம் வந்து பவர் பிளேலேயே ஓவர்ஸ் கொடுத்துறாங்க, அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஹெட்ஸ்லோக்குள்ள ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஸோ பெர்த்தில் தான் 3 wickets எடுத்திருக்கார். ஸோ ஆகார பொறுத்தில் அவர் விளையாடின எல்லா மேட்சஸுமே 1 wicket எடுத்திருக்கார். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ உங்கள் விக்கெட் டேக்கிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி பெர்த்து காசர்ஸ் பெர்த்தில் பெட்டராக இருந்திருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பெர்த்து வின் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இருப்பினும் மேட்சஸில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம். வினியும் பெர்சன்டேஜ் அவங்களுடைய வினியும் பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 99% இருக்குது. ஸோ 7 matches வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 matches வின் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு மேட்ச் தான் தோற்றுருக்காங்க, அதுவும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி. மேக்ஸிமம் ஃபஸ்ட் பேட்டிங்கில் 200 somethingலாம் இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய மேட்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மேட்ச் வந்து 177 போச்சு. ஸோ அதை அடித்து வின் பண்ணியிருந்தாங்க பெர்த்துக்கா சார். அப்புறம் நிறைய மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 140-150 ஒரு ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னா ஒரு 160 or 155 அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ பெர்த்தை பொறுத்தவரை ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரிடிக்ஷனில் போயிடலாம். நம்ம எந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளேயர்ஸை இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதாவது பிலோ 20% எந்த எத்தனை பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம லீஸ்ட் பிக்லேருந்து போவோம். பிலோ 20% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோப்சன், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோனலி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஸ்லோக்லு, மேத்யூ கெல்லி, ஸோ இங்கே ஐ நவீத்து, கிறிஸ்டின். ஸோ என்னை பொறுத்தவரை கிறிஸ்டின் இந்த மேட்ச்சுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு பிளேயராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். விசிஎம் வேணால் ரொம்ப ரிஸ்க்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சப்போஸ் டாப் ஆர்டர் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா கிறிஸ்டினுடைய பேட்டிங் கிடைக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸ் ஆகிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதிலேருந்து 1 or 2 பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணிக்க ஒரு பெட்டர் சாய்ஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து கிறிஸ்டினை பிக் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெல்லி, இங்கே வந்து கெட்ஸ்லோக்குழு இருந்தால் கெட்ஸ்லோக்குழு, இங்கே இந்த 3 பேரில் ஒருத்தர் ஐநவி இது கூட பிக் பண்ணிக்கலாம். எனி ஒன் பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை பிக் பண்ணிக்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு 50%லேருந்து 20%க்குள்ள அதிகமான பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5, 6, 2, 8 பேர் இருக்காங்க. 8 பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 8 பிளேயர்ஸில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 பிளேயர்ஸ் வரை நம்ம பிக் பண்ணலாம். ஸோ ஓகே, அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்க்னஸியை ட்ரை பண்ணிக்கலாம், ஒரு பெட்டர் சாய்ஸ் ஆகிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயினை ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பேட்ஸ்மேனில் கண்டிப்பாக சில்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் சில்கோட பேட்டிங்லேருந்து ஓரளவு ஸ்கோர் வரும். இங்கே ஜே பிலிபி வந்து தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டுருக்காரு. ஸோ இந்த மேட்ச் ஒரு 30+ run அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, ட்ரை பண்ணலாம். அவற்ற இந்த பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஆஸ்டன் டேனர் எப்போ எடுக்கணும் அப்படின்னா ஸோ ஆஸ்டன் டேனர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணால் கொஞ்சம் ஒரு சில டீம் அதை எடுங்க. எடுத்தீங்க அப்படின்னா ஆஸ்டன் டேனரை டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எஸ்க்னாசி அவுட் அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு கேப்டனை சூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸ் ஆகிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் செகண்ட் பேட்டிங்கில் கேப்டன் ஒர்க் அவுட் ஆகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 or 3 பிளேயர்ஸ் வரை பிக் பண்ணிக்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம நீங்கள் இப்போ ஹென்ரிக்ஸு தொடர்ந்து அவுட் ஆகிட்டு தான் இருக்கிறது. அது மாதிரி குட்டிஸ் பேட்டர்சன் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ ஒரு சில டீமில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட் வந்தார் அப்படின்னா டெஃபினேட்டாக ஃபஸ்ட் போலிங்காக தான் நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இதிலேருந்து ஒரு 4 பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இங்கே வந்து எஸ்க்னாஸ் எடுத்துக்கிறோம், இங்கே பெயினை எடுத்துக்கிறோம். எஸ்க்னாஸ் அவுட்னு கெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி டீம்ஸில் நீங்கள் ஆஸ்டன் டேனர் எடுத்துங்க. ஸோ இங்கே வந்து சில்க் எடுத்துக்கிறோம், இங்கே ப்ளிப் எடுத்துக்கோ. ஒரு சில டீம்ஸில் வேணால் நீங்கள் ப்ளிப்பை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து பேட் எடுத்து பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலோ 20 பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80-50 ஒரு 3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த 3 பிளேயர்ஸில் கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பிளேயர்ஸில் ஒன் செகண்ட் இந்த 3 பிளேயர்ஸில் 2 பேரை கம்பல்சரியாக வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பான்கிராஃப்ட் அண்டு பெகன்ட்ராப். இப்போ சப்போஸ் நீங்கள் பெகன்ட்ராப் வேணால் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி டீம்ஸில் வேணால் நீங்கள் டுவாசேஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸ் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எபோ 80% அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க,
பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 6 பிளேயர்ஸில் 4 அல்லது 3 பிளேயர்ஸ் வர ஒர்க் அவுட் ஆக நல்லா சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் கண்டிப்பாக வந்து ஸ்மித்தோட ஃபார்ம் வேறு லெவலில் இருந்துகிட்ருக்கு. ஸோ லாஸ்ட்டாக அவர் ப்ளே பண்ண 3 மேட்சஸுமே இவர் தான் கேப்டனாக சூஸ் ஒர்க் அவுட் ஆனது. ஸோ அதனால் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா 45% பேர் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ராப் பண்ணி வேணால் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கேப்டனோ விசியை ட்ரை பண்ணிடுங்க, இல்லைன்னா ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்மித்தை நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க, ஒரு 50-50% ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளாப் ஆகிறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. அது விஷயம் தான், தொடர்ந்து 3 times பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, 4th time பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரீம் டீமில் வர்றதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. கேப்டனாக ஒர்க் அவுட் ஆகும்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிற பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே ஆண்டியோடையே நம்ம கம்பல்சரி பிக் பண்ணிக்கலாம். இங்கே ஹார்டியோட பேட்டிங் வந்து இங்கே சூப்பர்பாக இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிலிப்பை எடுக்காமல் விடுறீங்க அப்படின்னா அந்த டீமில் நீங்கள் ஸ்மித்தை கம்பல்சரியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குது. கம்பல்சரி நீங்கள் ஹார்டி என்று ஆண்டியோடையே பிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து 3 பிளேஸ் 3, இங்கே 1, 4, இங்கே 2 பேரில் ஒருத்தரை பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும், அல்லது ஒரு 2 பிளேயர்ஸ் 2 பிளேயர்ஸ் வர பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அந்த மாதிரி பிக் பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து விக்கெட் டேக்கிங்கில் இருந்துகிட்டு இருக்கிறது சீனை போட்டு நல்ல ஒரு ஃபார்மில் ரீசெண்டாக வந்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச் அடி வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டீம்ஸில் ஹெர்ர வேணால் நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். டெத் ஓவர் வீசுவார், சம்டைம் பேட்டிங் வந்தாலும் ஒரு 20+ ரன் வரை அடிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன இந்த பேசிஸில் நான் உங்களுக்கு ஒரு டீமை பிக் பண்ணி காமிக்கிறேன். ஒரு எந்த மாதிரிலாம் பிளேயர்ஸ் நம்ம ரொட்டேஷன் பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையிலையும் உங்களுக்கு நான் பிக் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பல்சரி இப்போ பிலிப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பொதுவாக வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பிலிப்பு டாப்பில் பேட்டிங் வர்றாரு. ஜோஸ் இங்கிலீஷை பொறுத்தல் நம்பர் 4 அந்த மாதிரி பேட்டிங் வருவார். ஸோ அதனால் நம்ம பிலிப்பை பிக் பண்ணிடுவோம். இங்கேருந்து சுமித் எப்போதைக்கு பிக் பண்ணிடுவோம், அப்புறம் நம்ம எப்படி மிஸ் பண்ணி எடுக்கலாம்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்க்கு, ஏன்னா டாப் ஆர்டர் கண்டிப்பாக குலாப்ஸாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது, சில்க்கு நம்ம எடுத்துருவோம். இங்கே பான் கிராஃப்ட் நல்லா இங்கே பெஸ்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் அவரை பிக் பண்ணிக்கலாம். எஸ்கினேசி பொறுத்தளவில் ஓரளவு சூப்பராக ரீசெண்டாக பேனிங் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் அவரை பிக் பண்ணி ஹார்டியோட ரெக்கார்டு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்ரே அல்லது கிறிஸ்டின், இப்போதைக்கு நம்ம கிறிஸ்டின் எடுத்துக்கிறோம். பார்த்துங்க ஹார்டியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினுக்கு பேட்டிங் கிடைக்கணும் பெஸ்ட்டாக. இல்லை சப்போஸ் அவுட்டானா ஹார்டி, அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தர் பேர் என்ன பிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து சீனை போட்டு நல்லா ஃபார்மில் இருக்காரு, நம்ம ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு தான். ஸோ இங்கே பெஹன் ட்ராப் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி டீம்ஸில் நீங்கள் சீனை போட்டால் பிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெயினே. ஸோ இங்கே ஒன்மோர் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்மோர் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் நம்ம பிக் பண்ணோம். ஸோ இங்கே வந்து சப்போஸ் நீங்கள் வந்து நவீத் கூட பிக் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பாரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஹாஸ்டன் டேனர் வேணால் நம்ம பிக் பண்ணிக்கலாம். இந்த ஹாஸ்டன் டேனர் இப்படி நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு பவுலர்ஸ் மட்டும் பிக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சுமித்தை வேணால் சுமித்தோ அல்லது சில்கோ ட்ராப் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஹை நவீத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், இந்த பிளேஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெஸ்கியா ஒரு டீம் சொல்கிறோம், சுமித்தை ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நவீத்தை கொண்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் வேணால் கொண்டு வந்துக்கலாம். ஒரு பெஸ்ட்டான ஒரு கிரானிக் டீமாக இருக்கும். ஸோ இப்போ ஆஸ்டன் டேனர் வேணாம், ஒரே ஒரு விக்கெட் தான் லூஸ் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி கேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஸ்டன் டேனர் எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் சுமித்து பிக் பண்ணலாம். சுமித் வேணாம் அப்படின்னா ஹெண்ட்ரிக்ஸ் கூட பிக் பண்ணி பார்க்கலாம், ஒரு பெட்டர் சாய்ஸ் ஆகும். 30+ ரன் ஒரு அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலர்ஸ், ஒன் மோர் பவுலர் இப்போ வந்து நல்ல ஃபார்மில், என்ன ஃபஸ்ட் போலிங் கண்டிப்பாக பண்ணாங்க அப்படின்னா சீன் எப்போட் கூட நம்ம பிக் பண்ணிக்கலாம், ஒரு பெட்டர் சாய்ஸ் ஆகிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் டீம்ஸை பிக் பண்ணிங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி டீமில் கண்டிப்பாக ஆஸ்டன் டேனரை பிக் பண்ணுற ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் பார்த்துங்க, தேவைன்னா அவரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அவரை பிக் பண்ணுறோம்னா என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பவுலரை நம்ம ட்ராப் பண்ணி ஆகணும், அல்லது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில்கை வேணால் ட்ராப் பண்ணிவிட்டு, சில்க்கு ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ஏன்னா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது அவருடைய பேட்டிங்லேருந்து ஒரு 30+ ரன் வரை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எஸ்க்னாசியை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்டன் டேனரை கொண்டு வந்துங்க, ஒரு பெட்டர் சாய்ஸ் ஆகிருப்பதற்கான
இந்த மாதிரி உங்கள் டீமை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே கிறிஸ்டின் வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபிட் பண்ணி சப்போஸ் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெர்ர வேணால் ஃபிட் பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்ஷியில் விக்கெட்ஸ் அதாவது பெகண்டா விக்கெட் எடுக்கலை, ஸோ பெயினே மட்டும் தான் விக்கெட் எடுக்கிறார். ஸோ அந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணிங்க அப்படின்னா பெகண்டா வேணால் ட்ராப் பண்ணிவிட்டு மோரிஸ் வந்தால் கண்டிப்பாக மோரிஸை பிக் பண்ணுங்கள், இல்லை கெல்லி அகைன் கெல்லி அப்படின்னா கெல்லியோட ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம டீமை ட்ரை பண்ணோம். இப்போ இந்த டீம் வந்து நம்ம வந்து யாருக்கு ஃபேவராக பிக் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பெர்த்காசர்ஸுக்கு எதிராக பிக் பண்ணி காமிச்சிருக்கோம். சரி ஓகே, இப்போ பெர்த்காசர் அதிகமான வெற்றியாக வச்சுருந்தாலும் சப்போஸ் ஃபஸ்ட் பவுலிங் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸஸ் பவுலிங் போடுறாங்க, அப்போ விக்கெட் இங்கே ஏன்சிலாம் கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி கெஸ் பண்ணோம் அப்படின்னா சீனே போட்டு நல்லா ஒரு ஃபார்மில் இருக்காரு, நம்ம அவரை பிக் பண்ணிக்கணும். ஸோ ஆண்ட்ரீவ் டேயை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம பெயினை வேணால் பிக் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ நவீத்தோட பவுலிங் நல்லாவே இருந்திருக்கு, ஸோ அவரை பிக் பண்ணிக்கலாம். இங்கே ஹெட் ஸ்லோக்கில் பிக் பண்ணுறோன்னா பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, பேடு இருந்தாலும் நம்ம பேடு அல்லது டுவார்சிஸ் இந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூணு பவுலர்ஸ் இங்கே ரெண்டு பவுலர்ஸ் பிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டியை கம்பல்சரி பிக்காக வச்சுங்க, ஹெர்ரு நீங்கள் என்ன கிறிஸ்டின் என்ன எடுத்துங்க. ஸோ இங்கே வந்து சுமித்தை எடுத்துகிட்டு ஸோ இங்கே பிளிப்பும் எடுத்துகிட்டு பிளிப் எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பான்கிராஃப்டை நீங்கள் வச்சுங்க, நல்லா ஒரு ரெக்கார்டு இருக்கீங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேனர் அவரை பிக் பண்ணி வச்சுக்கலாம், இப்போ கம்பல்சரி பிக்காக கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஹென்ரிக்ஸா அல்லது சில்கா அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க, இப்போதைக்கு நான் சில்கை நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் டீமோட ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு பெட்டர் சாய்ஸ் ஆகிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் டீம்ஸ் இப்போ இருந்து கேப்டன் நீங்கள் வீசி ட்ரை பண்ணும்போது நீங்கள் சுமித்தே கேப்டன் கூட ட்ரை பண்ணிக்கலாம், ஒரு பெட்டர் சாய்ஸ் ஆகிருப்பதற்கான வாய்ப்புகளே இருக்குது. இல்லது பிலிப் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து ஹார்டியோட பேட்டிங் வந்து இங்கே ரொம்ப சூப்பர்பாகவே இருந்திருக்கு, அது மாதிரி பான்கிராஃப்டோட பேட்டிங்கும் சூப்பர்பாகவே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பேடு அல்லது சீனே போட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு ஒருத்தர் ட்ராப்னா ஆண்ட்ரி ட்ரையே கொண்டு வந்துக்கணும். இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சுமித்துக்கு வந்து அகைன் கேப்டன் கொடுக்குறதுனா கொடுத்துக்குங்க, ஆனால் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது, ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரி உங்கள் டீம்ஸை செட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வின்னிங்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.